ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 53 அதிகாரத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறும்படிக்கு வந்திருக்கிற நாம் யாவரும் அவர் நமக்காக செய்து முடித்ததை நினைவு கூறுகிற ஒரு தீர்க்கதரிசியின் அத்தியாயமாக இருக்கிறது. நான் அதை நினைவு கூர்ந்து அதை மனதிலே கொண்டு வாழ்க்கையிலே உரிமை பாராட்டி ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வோம். ஐசாயா 53. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர்க்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரின் நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். ஆமென். உட்கார்வோம். வாசித்த இந்த பகுதியிலே இயேசு கிறிஸ்து படப்போகிற பாடுகளை குறித்து முன்னறிவித்த தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட வார்த்தைகளை நாம் வாசித்தோம். இந்த வார்த்தையிலே 8வது வசனத்திலும் அதற்கு அடுத்த வசனங்களிலும் அவர் சொல்கிறார், தன் சந்ததியை கண்டு. தன் சந்ததியை கண்டு. இன்றைக்கு நீங்களும் நானும் அவர் பட்ட பாடுகளினுடைய பலன்களாக இருக்கிறபடியினாலே நாம் அவருடைய சந்ததிகளாக இருக்கிறோம். ஒருவேளை இந்த இயேசுவை விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் நமக்காக பட்ட பாடுகளை நினைவு கூர்ந்து இவர் எனக்காக செய்து முடித்தவைகளை நம்முடைய சொந்தமாக்கி கொண்டு அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய வம்சத்தராய் மாறும்படிக்கு தேவன் இந்த வாசித்த இந்த பகுதியிலிருந்து நம்மை அழைக்கிறார். நாம் அவர் செய்ததை உரிமை பாராட்டி நம்முடைய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வோம். நாம் அவைகளை அனுபவிக்கிறவர்களாக மட்டுமல்ல நாம் கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அவர் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். பலவான்களை தமது கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு